ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாத மழை என்கிற ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாலை வேளையிலே சோர்ந்து போய் பலனற்று சத்துவம் இல்லாமல் எதையோ நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரியே, உன்னை பலப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. பிடித்துக்கொள், ஆசீர்வாத மழையில் நனைந்து விடு. தேவன் உன்னை பலப்படுத்த ஆயத்தமாய் வந்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 8:31 நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன நடக்க போகிறது என்று தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு சொல்லி இதுதான் நடக்க போகிறது என்று பின்வரும் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிலே என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், ஆனாலும் அல்லாமலும் அது மாத்திரம் அல்ல. அப்படி என்றால் என்ன? இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீ போய்கொண்டிருக்கிற காரியம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை சொன்னது போல இருக்கிறது அல்லவா? மனுஷனால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு. அண்ட சராசரங்களை படைத்தவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழும் பொழுது மனுஷர்கள் அவரை ஆகாதவன் என்று தள்ளினார்களாம். பாருங்கள், இதோ இன்றைக்கு உங்களையும் கூட, நீ வேணா போ, உன்னுடைய காரியம் எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு பிடிக்கல, உன்னுடைய அன்பு எனக்கு பிடிக்கல என்று சொல்லி உங்களை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார்களா? ஆகாதவள் என்று தள்ளிவிட்டார்களா? இந்த வேலை செய்ய நீ லாய்க்கே கிடையாது, என் வீட்டுக்கு நீ வேலைக்காரியா இருக்க தகுதியே இல்லை. உன்னை பொய் சொல்லி உனக்கு திருட்டு பட்டம் கட்டி உன்னை வேலையிலிருந்து எடுத்து விட்டார்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்னதை கவனித்தீர்களா? மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு. ஆம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பல பாடுகள் பட்டார். அது மாத்திரமல்ல, மூப்பரால், பெரிய தலைவர்களால், ஆலயத்திலே மூப்பர்கள் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியர்கள், பெரிய பாஸ்டர், பிறகு வேத பாரகர், வேதத்தை எடுத்து வாசிக்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இவர்கள் எல்லாராலும் தேவன் தள்ளப்பட்டார். அது மாத்திரமல்ல, கொல்லப்பட்டார். இவர்கள்தான் காரணம் தேவன் கொல்லப்படுவதற்கு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல பாடுகள் பட்டேன், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன். எனக்கு அருமையான பிள்ளையே, அதே பாதையில் நீ போய்கொண்டிருக்கிறாயா? எனக்கு தெரியும் அந்த வேதனை என்ன, தள்ளப்படுகிற அனுபவம் என்ன, ஆகாதவன் என்று ஒதுக்குகிற அனுபவம் என்ன, கொல்லப்படுகிற அனுபவம் என்ன? எனக்கு தெரியும். உன் இருதயத்தை வார்த்தையினால் கொன்று விட்டார்களா? உண்மையாய் உன்னை கொலை செய்ய ஓடி வருவது மாத்திரமல்ல, வார்த்தையினாலேயே நம்மை கொலை செய்து விடுவார்கள். நம் சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி, ஏன் நாம் பெற்ற பிள்ளைகள் கூட சில நேரங்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய ஆத்துமாவை கொல்லுவதற்கு ஆயத்தமாகி விடுகிறார்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்னுடைய மகன் உன்னை திட்டிவிட்டானா? உன்னுடைய மகள் உன்னை கேவலமாய் பேசிவிட்டாளா? இதுவரை வளர்த்து அளாக்கின பிள்ளைகள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையா? உன் கணவனுக்காக நீ வாழ்ந்தாய், அவர் கூட உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை. நீ வேண்டாம் எனக்கு, நீ அழகா இல்ல, நீ எனக்கு பிரியமா இல்ல, கல்யாணம் ஆகும்போது அழகா இருந்த, இப்போ நல்லாவே இல்ல, நீ வேணான்னு சொல்றாங்களா? அது மாத்திரமல்ல, உன் தாய் தகப்பன்
நீ எதுக்குமே லாக்கி இல்ல சம்பாதிக்க துப்பு இல்ல உன்னை தள்ளி ஒதுக்குறாங்களா வார்த்தையினால் உன்னை கொல்லுகிறாங்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே சோர்ந்து போகாதே உனக்கு வியாதி வறுமை வந்து விட்டபடியினால் நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லாயக்கே இல்ல நீலாம் உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயிரலாம் என்று சொல்லி உனக்கு உன்னையே நீ அழித்து கொள்வதற்கு ஆலோசனை கொடுக்கிறாங்களா ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடந்தது நடக்க வேண்டும் என்று தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன இந்த உலகத்தை படைத்த தேவன் எல்லோருக்கும் நன்மை செய்தவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர் குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினவர் திமிர்வாதக்காரனை விடுவித்தவர் நன்மை மாத்திரமே செய்த நல்ல அன்பான தெய்வத்திற்கு இந்த நிலைமை வந்திருக்கும் என்றால் நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நம்மை அழிப்பதற்கு பிசாசு திட்டம் போட்டு மனிதர்கள் மூலமாய் நம்மை நோகடிக்க பார்ப்பான் நம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி நாம் ஆலயத்திற்கு போக கூடாதபடி ஆலயத்திலே மூப்பர்கள் மூலம் போதகர்கள் மூலம் ஊழியக்காரர்கள் மூலம் ஊழியக்காரிகள் மூலம் கூட நமக்கு சோதனை வரும் அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் நாம் அழுது ஓடி போய் விடலாம் என்று நினைப்போம் நம்மை ஒதுக்குகிறார்களே சபையிலே நமக்கென்று ஒரு மரியாதை கூட இல்லையே ஒரு அன்பு இல்லையே என்று சொல்லி அநேக சபைக்கு செல்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அத்தனையும் பிசாசின் சதி திட்டம் என்பதை மறந்து விட வேண்டாம் ஆண்டவருக்கு வந்த பாடுகள் உனக்கும் எனக்கும் நிச்சயமாய் வரும் ஆனால் நீ ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் மூன்று நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் பாருங்க ஆண்டவர் போதிக்கிறார் மகளே மகனே உன்னுடைய பாடுகள் மூன்று நாளைக்கு மேல தாக்கு பிடிக்காது இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணி கல்லறையிலே வைத்தார்கள் மூன்று நாளைக்கு மேல அவரை வைக்க முடியலங்க வெளியிலே வந்து விட்டார் உயிர்த்தெழுந்து விட்டார் அதே போல எனக்கு அன்பான தேவ பிள்ளையே உன்னுடைய பிரச்சனை வெறும் மூன்று நாள் தான் மூன்று நிமிஷம்தான் மூன்று மணி நேரம்தான் கலங்காதே உனக்காக தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பாரானால் இயேசு கிறிஸ்துவையே அடக்கி வைக்க முடியவில்லையே என்னை எப்படி அடக்கி வைக்க முடியும் என்று சொல்லி நான் அவருடைய பிள்ளை அல்லவா என்னை பிசாசு தொட முடியாது என்று நீ விசுவாசிப்பாயானால் அந்த மரித்து போன சடலத்தை போல நீ மூழ்கி போகாமல் அந்த நேரத்திலே ஆவியானவருடைய உதவியை நீ தேடுவாயானால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உனக்குள் வாசமாய் இருக்கிறபடியால் உன்னையும் உன் சரீரத்தையும் உன் சூழ்நிலைகளையும் உயிர்ப்பிப்பார் என்பது உன் விசுவாசிக்கிற வார்த்தை அல்லவா இப்பொழுது நீ விசுவாசிப்பாயா நீ விசுவாசிப்பாயானால் தேவன் உனக்காக சகலத்தையும் செய்வார் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சர் நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சர் நீரே நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சர் நீரே ஆமென் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே உன்னை விட்டு கொடுக்காதவர் உன்னை நடத்துகின்றவர் உன்னை பாதுகாப்பவர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார் கலங்காதே திகையாதே அழாதே மூலையிலே உட்கார்ந்து கொண்டிராதே தேவன் சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லையே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அமைதியாய் இருக்கிறார் ஏன் எனக்காக கிரியை செய்ய மாட்டேன்கிறார் என்று புலம்பாதே மூன்று நாள் காத்திரு இயேசு கிறிஸ்துவை மூன்று நாளைக்கு மேலே தள்ளப்பட்ட காரியம் கொல்லப்பட்ட காரியம் அடக்கி வைக்க முடியவில்லை
அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலே ஐயோ பல வருஷங்கள் ஆகிவிட்டதே என்று கலங்காதே மூன்று நாள் காத்திரு தேவ சமூகத்திலே காத்திரு துதியோடு காத்திரு ஜெபத்தோடு காத்திரு அவர் வருவார் வந்து உன்னை அணைத்து கொள்வார் உனோடு கூட முகமுகமாய் பேசுவார் உன் பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்தெறிவார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உனக்காக உன்னையும் உயிர்த்தெழச் செய்வார் நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை விட்டு மனிதனால் மூப்பரால் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதாய் இருந்ததல்லவா அதே போல நானும் என்னுடைய அன்பான பிள்ளைகளும் இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளும் இந்த வேளையிலே அப்ப அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி மூன்று நாளைக்கு மேல் அடக்கி வைக்க முடியவில்லையோ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீர் துக்கம் வியாதி வறுமை தரித்திரம் எல்லாமே மூன்று நாளைக்கு மேல் அடக்கி வைக்க முடியாது எல்லாவற்றையும் தேவன் அழித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்பின் பரலோக தகப்பனே உம்முடைய அன்பான வார்த்தைக்காக நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் விடுவையும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு கேடகமாய் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு துர்கமாய் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் எல்லாவற்றிலும் இருந்து உயிர்ப்பிக்கும் மனம் தளராதீர்கள் எழுந்து புறப்படுங்கள் கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார் ஹல்லேலூயா